ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகேஸ், நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி கைஸ், ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட் கிங் பாஸ் ஃபைட் தான் கைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல ஒரு நைட் கிங் பாஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி அந்த பாஸ் எவ்வளவு டஃபான ஒரு பாஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் லெவலில் இருக்க ராகோலம் தான் நான் வந்து 10 ஸ்பான் பண்ணேன். 10 செத்து போச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். பட் இருந்தாலும் நம்மளோட 10 ராகோலமும் செத்துடுச்சு இல்லை. ஸோ அப்போனா நைட் கிங் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் மட்டும் பாருங்கள். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இனிக்கும் பாஸ் ஃபைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரீப்பர் வச்சு பாஸ் ஃபைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2-3 டைனோ ஒன்றா கலந்து அதை வச்சு பாஸ் ஃபைட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணலாம் கைஸ். ஓகேவா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைனோவை எவால்வ் பண்ணிட்டு இந்த எவல்யூஷனை வச்சு நம்ம வந்து பாஸ் ஃபைட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இனிக்கான மிஷின். ஓகே, ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ எத்தனை இருக்குது நினைக்கிங்களா? ஸோ 1 டிஃபீட் பண்ணிட்டோமா? ஸோ இன்னும் 3 இருக்குது. ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலி பண்ணுறோம் நம்ம. ரைட்டு, சரி கேஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரீப்பர் எவால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ரீப்பர் குயினோட போன் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுதா? ஓகே கேஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீப்பர் குயின் போன் தானே? ஓகே, நம்ம ஒரு வீடியோவில் வந்து யுட்டியோட போன் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, அது இப்போ யூஸ் ஆகுது பாருங்கள். ரைட்டு, சரி கேஸ். நான் ரீப்பர் குயினோட போன் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரீப்பர் குயின் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே, இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. 57-86 போகணுமா? 57-86, சரி கேஸ் வாங்கப்போலாம். 57-86. ஓ மை காட், இது எந்த இடம்டா இது? ஜிவிபி. ஐயோ, இது ஒரு இடத்துல வந்து ஸ்பான் ஆகிட்டேன் டெசர்ட்ல. ஓகே, இங்கேருந்து கூட நம்ம அப்படி போயிடலாம். சரி வாங்க, இப்படியே கூட போயிடலாம். கரெக்டாக 57-86 கிட்ட தானே சொல்லிச்சு. கொச 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 கொசன்னு இங்கே இருக்கு பாருங்களேன் டைனோ. ஐயோ, இந்த இடத்துல எவ்வளோ கிகா ஸ்பான் ஆயிருக்கு. ஓகே, இவன் தான் நினைக்கிறேன். கரெக்டாக அவங்க கிட்ட தான் வந்து லேண்டாகி நிற்கிறேன் பாருங்க. சூப்பர்ரா. டே டே, உள்ளே போதும் உள்ளே போதும் உள்ளே போதும். ஒன்று பிடி தான் உள்ளே வந்தேன். வாங்கி போ. அவனை எழுப்பி விட்டு அப்படியே அடிச்சிடலாம். வெளியே வாடடி. இங்கேயே போச்சு. ஆ, வரான் 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 வரான். வாங்கு. முடிஞ்சு போச்சு. சிம்பிளா முடிச்சாச்சு. சாவுடா சாவுடா சாவுடா. ஓகே, இப்பயே நம்ம பாத்தீங்கன்னா என் உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். போனு எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, ரீப்பரோட வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம எவல்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த போனையே நம்ம க்ளோன் போட ஆரம்பிச்சிருவோம் கைஸ். ரீப்பர் குயின் போன். ஐயோ, மாற்றி போட்டேன். இந்த போனை தூக்கி உள்ளே போட்டு அப்புறம் யுட்டியோட போனையும் நம்ம எடுக்கணும். அதுவும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஓகே, இது இருக்கு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் போட்டு வச்சுக்கலாம் கைஸ். ரொம்ப ஸ்லோவாக க்ளோன் ஆகுது. ஃபஸ்ட்லாம் சும்மா வச்சோடனே டப்பு 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 டப்புன்னு க்ளோன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. சர்வர் கொஞ்சம் ரொம்ப டைனோ இருக்குல்ல, கொஞ்சம் இதுவாகுது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம சர்வர்லேயே 5000 டைனோக்கு மேலே ஸ்பான் ஆகிருக்கும் போல கேஸ். எங்கே பாரு, டைனோ தான் இருக்குது. ஓகே, ரொம்ப அதிகமாக உள்ள போட்டேன்னு நினைக்கிறேன். டேய், நான் வெனம் மட்டும் வச்சிருந்தேன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக சர்வர் கிராஷ் ஆகிருக்கும். ஸோ வெனம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தப்பிக்குது. ஓகே, ஸோ இப்போ ரீப்பரோட டூல் கிட் ரெடி பண்ணும். எல்லாமே இருக்கா? எல்லாமே நிறைய நிறைய தானே இருக்குது. ஓகே, எல்லாமே நிறைய நிறைய தான் இருக்குது. சூப்பர் கேஸ். ஸோ இப்போ ரீப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவால்வ் பண்ணுவோம். ரீப்பர் எவால்வ் பண்ணதுக்கு முன்னாடி இது ஒரு சின்னதாக ஒரு க்ளோன் ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒன்று ஒன்று தான் இருக்குது. நான் க்ளோன் எதுவுமே நான் போடவே இல்லை இதெல்லாம். ஐயா, இது க்ளோன் ஆகிட்டு இருக்கேன். ஓகே, போதும். ஆங்கிரி பில்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு நிறையவே கிடச்சிடுச்சு. ஃபுல்லாக இருக்குல்ல. மேக்ஸ் லெவலு ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கியிருக்கு. மற்றபடி எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஹெல்த்து போட்டுக்கலாம். சரி கைஸ், இப்போ இந்த ரீப்பரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் போட்டுருவோம். மாறிடு. சூப்பர் கேஸ், நைட் கிங் ரீப்பர் ஸ்டார்டிங்லே கிட்டத்தட்ட 2 பில்லியன் ஹெல்த் இருக்குது. ஸோ இப்போ இவனுக்கு வந்து எக்ஸ்பி ஏற்றி விட்டுருவோம். ஃபுல்லாக எக்ஸ்பி. என்ன கொடுத்தேன்?
இவனுக்கு ஒரு புது ரெசிபி ஒன்று ரெடி பண்ணுவோம் கைஸ். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி, டேமேஜ் ரெடியூஸ்னு இங்கே எங்கேயோ பார்த்தனே. ஆ, ஹெல்த் கொடுத்துடலாமா? ஹெல்த் கொஞ்சம் வேகமாக ஏறும் இது கொடுத்தா. ஓகே, 15% ஏமா ரெடியூஸ் ஆகட்டும். ஸோ இதுவே இவனுக்கு நம்ம போட்டு விடுவோம். இதை தவிர வேறு ஏதாச்சும் பவர்ஃபுல்லாக எதாவது இருக்கா? இதில் தான் செய்கிற மாதிரி வரணும். இதில் செய்கிற அளவுக்கு நம்ம இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகலை. இதுக்கெலாம் நம்ம ஃபேர் லெவலுக்கு போனால் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். சரி ஓகே, இதெல்லாம் நம்ம கடைசியாக பண்ணுற மாதிரி வருங்க. ஸோ அந்த டைம்லாம் நம்மகிட்ட கேட் டைனோஸ்லாம் நிறைய இருக்கும். டேமேஜ் ரெடியூஸ் பண்ணுற இந்த பவரே பார்த்தீங்கன்னா இவனுக்கு போட்டு விட முடியுமா? ஓகே, இவனுக்கு சேடில் இல்லை, போட்டு விட முடியாது. ரீப்பருக்கு சேடில் கிடையாது, என்ன பண்ணுறது? ஏய், காலர். ஆஹா, காலரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் எதுக்கு சேடல்னு இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்கானுங்க? ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லியன் கிட்ட இவனுக்கு ஹெல்த் ஏற்றிட்டேன். ஆனால் இவனுக்கு ஹெல்த் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ராக் கோலமுக்கு 1 பில்லியன் ஹெல்த் இருந்துச்சு, ஆனால் இவனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி ஓகே, நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இவனுக்கு மேடு ஜெல் கொடுப்போம். ஐ திங்க் ரீப்பருக்கு மேடு ஜெல் கொடுக்க முடியுமா எனக்கு சரியாக தெரியல. கேனாட் பி யூஸ்ட். ஓகே, ரீப்பருக்கு மியூட்டோ ஜெல் கொடுக்க முடியாது. இப்போ இவனை சாதாரணமாக தான் வச்சு சண்டை போட்டு வாங்கணுமா? ஓகே, சமாளிக்கலாங்க, வாங்க பார்த்துக்கலாம். இவனுக்கு சேடல் சேடல் மாதிரி ஏதாச்சும் இருந்தேன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் அடி தாங்குவான். இப்போ இருக்க கண்டிஷனில் இவன் அடியும் தாங்க மாட்டேங்கிறான் போலையே. இதுக்குள்ளேயா? இதுக்குள்ளே தான் போட்டேன்னு நினைக்கிறேன் சேடல். ஆஹா, ரீப்பருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. வேறு ஏதாச்சும் ரீப்பருக்குன்ட்டு எதாவது வைக்கிற மாதிரி எதா இருக்கா? எதுவும் இல்லை. டெக்ஸாடல் அது இல்லாமல் தான் இருக்குது. என்னது இது? சரி கேஸ், சுற்றிக்கு ஓரம் போட்டலாம். சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் இப்போ நம்ம பாஸ் ஃபைட் பண்ணி ஆகணும் போல. வாங்க போகலாம், பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு ஓடிடும். ரைட்டு, நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ரைட் ஓகே, இப்போ பாஸ் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏய், என்னடா இந்த இடத்துல ரெண்டு பேர் வச்சுருக்காங்க? இது என்னோடது, இது யாரோடது? ஓமை காட், தவுக்கலை. கேட் தவுக்கலை. ஏய், நான் இதுவரை தவுக்கலை எவால்வ் பண்ணதே கிடையாது. தவுக்கலை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமோ? செம்மையாக இருக்காங்க ஸ்கேட்டில். சரிங்க, க்ளோன் போடாமே பார்த்தீங்கன்னா ரீப்பரை தூக்கினு வந்துட்டேன். நான் க்ளோன் போடணும் இப்போது ரீப்பரை. கல்ல லைட்டாக உடைச்சாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உட்டு இதுவும் கிடச்சிரும். டேப் டூத் இருக்கா? செஞ்சு விட்டாங்க. இந்த இடத்துல ஸ்பான் ஆகிட்டு நம்ம டூப்ளிகேட் ஐட்டம் ரெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் அங்கே போவோம். அந்த இடத்துல ஒரு டூப்ளிகேட் வைக்கணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நான் மறந்தே போயிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் மெட்டல் வேணும், மெட்டல் கிடச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மெட்டல் உட்டு போதும், தேவையில்லாதெல்லாம் இப்போ தூக்கி போட்டுறான். ஸ்டோன் எனக்கு தேவை கிடையாது, ஃப்ளிண்ட்டு தேவை கிடையாது, டார்ச் தேவை கிடையாது, உட்டு இது மட்டும் தான் எனக்கு தேவை. போதும். ஓகே, மறுபடியும் பாஸ் ஃபைட் பண்ணுற அந்த இடத்துக்கு போயிடலாம். நீங்கள் பாஸ் ஃபைட்டுன்னு ஒரு இடத்தே காணோம். நான் சம போச்சு, உடச்சிட்டானுங்க போல கைஸ். அதாடா பாஸ் ஃபைட்டு பண்ண ஒரு இடத்தே காணோம்னு பார்த்தா அந்த இடத்தே உடச்சி விட்டானுங்க போல. இருங்க, பறந்து போய் பார்ப்போம் கிரிஃபின்ல. சேஃபான இடத்துல தானே கட்டி வச்சேன், அதே உடச்சிட்டானுங்களோ. ஆமாம் கைஸ், உடச்சிட்டானுங்க கைஸ். அதை தவக்கல உடச்சிட்டான் போல எல்லாத்தையும். பெட்டுக்கிட்டே நிறைய போட்டு வச்சுருந்தேன், எல்லாத்தையும் உடச்சி விட்டானுங்க. இங்கே பாருங்க இந்த இடத்துல. ஓகே, இதெல்லாம் விட்டு வச்சுட்டானுங்களா? மெகத்திரியம் இருக்கு. இப்போ பாஸ் ஃபைட் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அந்த இடத்துல கேட் மெகத்திரியம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பாஸ் ஃபைட் பண்ணுறதே கடுப்பாக தான் இருக்கும் போலையே. சரிங்க, ஒரு ஐடியா பண்ணுவோம். இது பிள்ளை இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதையே பிக்கப் பண்ணிக்கிட்டு வேறு இடத்துக்கு தான் போனோம் போல். ஸோ இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது, இவங்க கூடலாம் சண்டையே போட முடியாது. சண்டை போட முடியும், ஆனால் இப்போ நம்ம இருக்க லெவலில் அவங்ககிட்டலாம் போக விட முடியாது. ஓகே, வேறு இடத்துக்கு போக வேண்டியதாங்க. பாஸ் ஃபைட் எங்கே பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கு ஓடிடலாம்.
ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு இடத்துக்கு நான் பஸ் வெயிட் பண்ண போகணும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி கசம் இந்த இடத்துக்கு போயிடலாமா? இங்கே எவனாச்சும் இருக்கானா? இன்கேம்னா பிரச்சனை கிடையாது, மோடு கிரேச்சர் இங்கே இருந்தால் பிரச்சனை தான். ஓகே, ஒன்று ரெண்டு சுற்றிட்டு தான் இருக்குது, ஆனால் பெருசாக இல்லை. இங்கே பெருசாக எதுவும் இல்லை, இங்கே பண்ணலாம், எல்லாரையும் போட்டுடலாம். இங்கெல்லாம் இங்கே இருக்கவங்களாம் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது. அவ்வளோதான், எல்லாரும் முடிஞ்சு போ, சேர்த்துப்போம். இங்கே பண்ணலாமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது ஒரு நல்ல இடம், இந்த இடத்துல பண்ணலாம். சரி வேணாம் இருங்க, இந்த இடத்துல திடீர்னு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம ஆர்மி ரெடி பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு பின்னாடி வந்து எவனா தொல்லை குத்துறான்னு வச்சுக்கலாம், மறுபடியும் எல்லாம் கலைஞ்சி கசாம பசாம சண்டை போடுவானுங்க. இங்கே கூட சண்டை போடலாம், இது ரொம்ப மரம்லாம் குறுகலாக இருக்குது. இங்கே இந்த இடத்துல நிறைய பேசிவ் டைப் இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல சண்டை போடலாம், ஆனால் ஒரே பிரச்சனை என்னன்னா பாஸ் தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா மறைஞ்சிரும். இன்கேம் நிறைய ஸ்பான் ஆயிடுச்சு கேஸ், இன்கேம் கதையை கொஞ்சம் முடிச்சு விடணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல பாஸ் ஃபைட் பண்ணலாம். சரி வாங்க, இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். இன்கேம் எப்படி இவ்வளோ ஸ்பான் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல கேஸ். இன்கேம் நான் ஃபுல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சேன், ஃபுல்லாக மோட் ட்ரீச்சர் ஸ்பான் ஆகிற மாதிரி, பட் எப்படி இவ்வளோ இன்கேம் வந்துச்சுன்னு தெரியல. இப்போ மறுபடியும் நான் வந்து ஐஎன்ஏ செட்டிங்ஸில் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எக்கச்சக்கமான இன்கேம் வந்து ஸ்பான் ஆகிடுச்சு. இன்கேமுக்கு ஈக்குவலாக மோடடும் ஸ்பான் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்டிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாஸ் ஃபைட்டோட இது இங்கே திக்கி வச்சிடலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிரிச்சர் எதுவும் ஸ்பானே ஆகாது. ஓகே, எல்லாமே ரெடி ஆகிடுச்சா? பாஸ் சம்மன் பண்ணுற அளவுக்கு எல்லாம் பக்காவாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருங்க வரேன். ஐடியா தான் இருக்கா? பெட்டு செஞ்சு போட்டு வச்சுருவோம். இந்த கார்னரில் போயிட்டு பெட்டு இங்கே ஒன்று போட்டு விட்டுற வேண்டியதுதான். இந்த இடத்துல கல் காப்பிரஞ்சோம், இந்த இடத்துல எக்கச்சக்கமான கல் இருக்கும். ஓகே, ஸ்டோன் ஓகே. ஓகே, ஹாச்சி ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃபைபர் எதாவது வேணுமா? நான் ஃபவுண்டேஷன் ஓகே, இவ்வளோ செய்யலாமா? அவ்வளோலாம் எனக்கு வேணாம், ஒரு ஆறு. கிராஃப்டிங் ஸ்பீடு ரொம்ப கம்மியாயிடுச்சு, கிராஃப்டிங் ஸ்பீடு செம்ம சர்சாசான்னு இருக்கும். அடுத்தது பெட்டு, பெட்டுக்கு என்ன வேணும்? ஃபைபர் வேணும். ஓகே, ஃபைபர் கலெக்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபைபர் 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 ஃபைபர். ஓகே, முடிஞ்சிச்சு கேஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா திடீர்னு டெத் ஆகிட்டோம்னு வச்சுக்கலாம், சம்பவம் ஆகிடும். இந்த ஃபவுண்டேஷனை போட்டு பெட்டை போட்டு விட்ற வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் மோடு. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீப்பரை போட்டு விட்ருவோம். ஓகே, நைக்கிங் ரீப்பர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ போடலாம், ஒரு 12 போட்டு விடுவோம். 12 டிஃபீட் பண்ணுவானுங்களான்னு தெரியாது, பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு, போதும். ஒன்று மட்டும் நம்மளோட சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க. ஸ்டோரேஜை பில்டு பண்ணி வச்சுப்போம், நம்ம உடம்புல நிறைய இது சேர்ந்துச்சுனா எடுத்து எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு. இந்த ஸ்டோரேஜில் ஒரு ரீப்பர் மட்டும் உள்ளத்துக்கு போட்டுரு, இவனுங்க எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுரு. ஓகேவா? பக்கா கைஸ். சரி வாங்க, பஸ் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வாட்டி ரீப்பர் வச்சு வெறியாக பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம் ரீப்பர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான்னு. ஸோ நான் இது வரைக்கும் நான் செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்பரும் ராகோலம் தான் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருந்தானுங்க. ஸோ அதனால தான் இவனுங்களை எவால்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக இருக்கானுங்களோ. கீழே விழுந்துட்டானுங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் கைசானா, ஏன்னா இது கொஞ்சம் பள்ளமாக இருக்கும், ரெண்டாவது மேலே ஏறி வரமாட்டானுங்க. இன்னும் ரெண்டா ஒன்று தான் ஸ்பான் பண்ணி விட முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று, இன்னும் எவ்வளோ இருக்கு என் கையில்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நைட் கிங் கிரிஃபின்,
அண்ணாண்டு ரீப்பரை ஸ்பான் பண்ணி விட்ருக்கேங்க கைஸ். எப்படி இருக்கான்னு பாருங்க, ரீப்பர் சுற்றி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் போட்டு வர்றோம். ஓகே, ஸோ நைக்கிங் பாஸ் ஆரம்பிச்சிருவோமா? நைக்கிங்கில் இந்த வாட்டி யாரை வச்சு அடிக்கிறது? ஓகே, டைனோபதிகஸ் மேலே பறந்துடுறா, மேலே இருந்தே வாட்சா விடுவோம். ஊ பாருங்களேன் எப்படி இருக்கானுங்கன்ட்டு, கொசா 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 கொசன்னு இருக்கிறானுங்க. ரொம்ப சின்னதாக வச்சுட்டணும், சண்டை இந்த இடத்துல போடாமல் இப்படி தள்ளி போட்டுரு, இங்கே வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ் நான். இது கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இந்த இடம் ரொம்ப குட்டியாக இருக்குது, ரெண்டு அடி அடித்தா கீழே விழுந்துருவானுங்க இதில். ஓகே ஸ்பான் ஆகிடுச்சு. ஏன்னா ரீப்பர் தரம் வந்துட்டானுங்க, கதை விட்றானுங்க கைஸ். ஐயோ ரேடியேஷன் எஃபெக்ட் வேற லெவலு. இருந்தாலும் நான் கொஞ்சம் எட்டியே நிற்கிறேன், கிட்ட போனால் தான்டா சம்பவம் பண்ணுங்க. ஏ அந்த இடத்துல எப்போ இவ்வளோ ரேடியேஷன் இருக்கு பாருங்களா, அங்கே கிட்ட கூட போக முடியல கைஸ், கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகே ஒரு ரீப்பர் கீழே விழுந்துட்டான், அவ்வளோதான் முடிய போகுது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கைஸ். ரீப்பர் வேற லெவல் கைஸ். இருங்க இப்போ கீழே போனால் எனக்கு பிரச்சனை ஆகிடும். ஏய் என்னங்க சாவறானுங்க, செத்து போயிட்டானுங்க கைஸ் எல்லாருமே. என்னடா டெத் மேட்சா இது, முடிஞ்சவனுக்கு எல்லாருமே டெத் ஆயிடுறானுங்க சண்டை முடிஞ்ச உடனே. ஐயோ ரேடியேஷன், அவ்வளோ ரேடியேஷனா, எல்லாருமே செத்துட்டானுங்க இதில், ஒருத்தவங்க கூட உயிரோடு இல்லை. உயிரோடு இருக்கான்னு நினைக்கிறேன், அவனும் செத்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லை அவனும் செத்து போயிட்டான், எல்லாருமே செத்துட்டானுங்க. சரி இவங்க உடம்புல போயிட்டு நம்ம லூட்டு யாரு கில் பண்ணான்னு தெரியலையே. 12 பேர்ல நான் யாரை போயிட்டு யார் உடம்புல லூட் எடுக்கிறது? இதெல்லாம் கேட்டதுக்கு போட்டுருவோம், தேவையில்லாம இதெல்லாம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். டைனோபதிக்க உடம்புல லூட்டு அதுவும் இல்லை, லூட் இப்போ யார் உடம்புல தான்டா இருக்கு? இங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க இவனுங்க உடம்புல. சீக்கிரமாக நான் லூட்டு யார் உடம்புல இருக்குன்னு கண்டுபிடிச்சா அவனுங்க கைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும். ஐயோ நைட்டு வேற ஆயிடுச்சு, நான் போயிட்டு இப்போ எங்கே யார் உடம்புல லூட் இருக்குன்னு எப்படி போய் தேடுவேன்? சரி இருங்க, கடைசி இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான், இவன் உடம்புலையாச்சும் லூட் இருக்கான்னு தேடுறேன். ரொம்ப இருட்டாக இருக்குது, சனியாயத்துக்கு இருட்டாக இருக்குது. சரி இருங்க நான் காமா போட்டே தேடுறேன். சுத்தம் லூட்டே இப்போ கிடைக்கலையா நம்மளுக்கு? கிடச்சிடுச்சு, இங்கே எங்கேயோ ஏதோ ஒரு பெட்டியில் இருக்குது. ஆ ஓகே இதுதான் நினைக்கிறேன், கிடச்சிருக்கு. இதெல்லாம் தூக்கி போட்டு மெயின் லூட் மட்டும் எடுத்துக்கலாம். நைஸ் வேலை முடிஞ்சுது. ஆ ஐ திங்க் நம்மளோட ரீப்பர் எல்லாமே செத்து போச்சு கைஸ். நைட் கிங்கோடது ஆர்மர் எல்லாத்தையும் தீக்கு போட்டுக்கலாம் உள்ள, ஒரே இதில் டக்குன்னு உள்ளே போட முடிய மாட்டேங்குது. ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பாஸ் ஃபைட் பண்ணுறது? நெக்ஸ்ட்டு என்ன பாஸ் ஃபைட் பண்ணுறதுல நெக்ஸ்ட்டு என்ன எவால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னிக்குட்டி எவால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யாரை வச்சு பண்ணுறது? பவர்ஃபுல்லாக நம்ம இருந்தது ரெண்டுமே காலி ஆகிடுச்சு. கிகா இன்ஃபர்னல் கிகா, ஓகே இன்ஃபர்னல் கிகா ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி எஸ் நெக்ஸ்ட்டு பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேரை வச்சு தான் நான் வந்து சண்டை போட போகிறேன். ஸோ கிகாவையோ நம்ம வந்து பண்ணிக்குட்டியே நம்ம வந்து எவால்வ் பண்ணுவோம். ஓகே ஓகே நான் அதுக்காக வீட்டுக்கு போயிட்டேன், இவனுக்கு ரெண்டு பேருக்கும் எவால்வ் பண்ணதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறுபடியும் வரேன். ஓகே இதுவே பெரிய வேலையாக இருக்கும் போலயே, ஷேடோ மைன் வேணும், தெரி வேணும், அப்புறம் இன்ஃபர்னல் ட்ராகன் பால். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இருக்கு. ஓகே நம்ம ஷேடோ மைனையும் தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போ நாக் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க. ஷேடோ மைன் தெரி, ஓகே இதுக்கு ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டியோட போனு அப்புறம் பிடியோட போன் வேணுமா? சரி எஸ் ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன தேட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ மைன் தேடுறோம், அப்புறம் தெரி, அதுக்கப்புறமேட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க. ஃபஸ்ட்டு ஷேடோ மைன் எங்கே இருக்குது? ஓகே நைட் கிங் ஷேடோ மைன்,
நிறைய இடத்துல இருக்கு கேஸ். நான் இந்த இடத்துல இருக்கதே பிடிச்சிக்கிறேன். 77 76 போகணுமா? 77 76. ஓகே, 77 76. 77 76னா இந்த பக்கம் தான் இருக்கு. ஓகே, ஒரு பக்கம் கரெக்டாக நீட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகே கேஸ், ஆ இந்த ஒரு பாருங்க, கரெக்டாக குறி வச்சு அடித்தா ஒரே டாட்டில் வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அசையாதரா ஷேடோ மெயின். ஏ மேலே பட்டுச்சா படலையா? பம்பின்னு வரான் பார்த்தீங்களா அவன் பூச்சி. பம்பிக்கிட்டு வந்தான், ஆனால் கரெக்டாக எல்டி ஷேக் அடிச்சிட்டான். யாரு கைஸ் இவன்? ஓகே, அவன்கிட்டருந்து போன் கலெக்ட் பண்ணிட்டேன், போதும் முடிஞ்சிடுச்சு. அந்த போனை தூக்கி நம்ம உடம்புல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தெரியை கண்டுபிடிக்கணும் கைஸ். சரி, நான் இங்கேயே போய் பிடிக்கிறேன், இந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 16 43. ஓகே, 16 43, வேல்கனோ சைடு போயிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். 16 43. ஓகே வாங்க போலாம். இந்த ஏரியாவில் எங்கே இருக்கிறான்? ஆ கண்டுபிடிச்சிட்டான், இது இருக்கான் பாருங்க. ஒன்றும் வேலை, ஒரே டாட் டப்புன்னு அடித்து அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி விழுந்துதா, முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு, கிளம்ப வேண்டிதான். பெரியோட போனு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரடோன் பிடிக்கணும். நாசமாக போச்சு. ஆ நைட் கிங்கில் இருக்கு, இல்லைன்னு நினச்சேன் நான். ஒரே இடத்துல ரெண்டு பேர் இருக்கானுங்க. 25 79. ஓகே வாங்க போலாம். 25 79 போகணுமா? தட்டுப்புட்டுன்னு முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஓகே, 75 79. ஐயோ மோசமான, இங்கே ஒரு பிடி ஒன்று பார்த்துட்டேனா, மறைஞ்சிச்சு. இந்த சர்க்கிளை இங்கே வச்சுருக்காங்க. 79னா இந்த பக்கம், 25னா இந்த பக்கமா? ஓகே, இந்த சர்க்கிளில் தான் இங்கேயோ இருக்கிறான் அவன். பன்னிக்குட்டி, ஆ அது ஒர்க். ஏகராகாத ஏகராகாத. போச்சுரா, இந்த ரேடியேஷன் கடுப்பு வேற. இந்த புல்லட் நல்லா இருக்கு, பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு சிடீர் ரோடிங். வேற ஏதாச்சும் கண்ணுக்கு புல்லட் கொடுத்துருந்தான்னு கூட பரவாயில்ல, இந்த கண்ணுக்கே கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே முடிஞ்சிடுச்சு. ஓகே, பன்னிக்குட்டியோட போன் எடுத்துட்டேன். இது வரைக்கும் நம்ம எடுத்த போன் எல்லாம் உள்ள இருக்குல்ல? ஓகே, எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடி. பிடி பிடிக்கணுங்க. பிடிக்கு வேற ஏதோ பேர் வச்சிருக்கானுங்க. பிடி நைட் கிங், நைட் கிங், நைட் கிங், நைட் கிங், நைட் கிங் கரப்டட் இருக்கு. பெற்றோடுவோம். ஓகே, நம்ம இங்கே போவோம். 87 50, 87 50. இந்த கார்னரில் எங்கேயோ இருக்கு கேஸ். அது பீட்டி செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதை எப்படி நான் நாக் பண்ணி பிடிக்க போகிறேன்னு தெரில. ஓகே, இங்கே தாங்க கேஸ் எங்கேயோ இருக்குது அந்த சர்க்கிளில். எலமெண்டலு 50னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே வந்துட்டேன். இந்த இடத்துல எங்கேயோ இருக்குது கேஸ், அந்த பிடி இங்கே இருக்குது. இதுவா தான்? ஆ ஓகே, அதான் அதே தான் அதே தான் அதே தான்.
ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த இடத்துல நான் லாக் பண்ணி பிடிக்கிறது செம்ம ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. சிவன் மட்டும் ஆகர் ஆகிட்டானு வச்சுக்கேன், அவ்வளோதான் என் கதை முடிஞ்சது. ஐயோ தலையை வச்சு மறைச்சிக்கிறானே. ஏன் அடிச்சிட்டேன் போடு, எனக்கு எங்கேயோ லக்கு இருக்குது. போட இட்டி முடிஞ்சிச்சு கேஸ், ஏரியா காலி பண்ணுங்க வாங்க. என்னடா இன்னைக்கு வானவில் வரலையேன்னு பார்த்தேன், இந்த வானவில்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ தண்ணி குழுவின்ட்டேன். ஓகே நான் வீட்டுக்கு போயிடுறேங்க கேஸ், முடிஞ்சிடுச்சு. எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். போகிறோம், நம்ம எல்லாத்தையும் க்ளோனு போடுறோம். டக்கு டக்குன்னு எவல்யூஷன் பண்ணுறோம், அகெயின் ஒரு பாஸ் ஃபைட். ஓகே ஸோ போன் எல்லாத்தையும் க்ளோன் போட்டேன், இப்போ க்ளோன் போட்டது எல்லாத்தையும் திக்கி உள்ளே போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரீப்பர் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். இந்த ரீப்பர்லாம் இப்படி நம்மளுக்கு தேவைப்படாது, இன்வென்ட்ரியே ஃபுல்லாக ஆயிடுச்சு கேஸ், அவ்வளோ ஐட்டம் உள்ளே கிடக்குது. ஓகே கிகா ஃபஸ்ட்டு நைக்கிங் கிகா கேஸ் கிகா நைக்கிங் கிகா எல்லாமே அதிகமாக தானே இருக்குது. ஓகே எல்லாமே அதிக அதிகமாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா நமக்கே தெரியாமல் ஒன்றே ஒன்று இருக்கும். ஸோ அதை போயிட்டு தெரியாதனமாக க்ளோன் போட்டு விட்டு வந்துடுவோம். ஓகே உள்ள போடா கேக்கா. ஓகே எஸ் நான் இப்போ இவனை நைட் கிங்காக மாற்றப்படுறேன். பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் இல்லைங்க சார், அது மேலே லைட்டாக ஒரு லேயர் மாதிரி கொடுத்துட்டானுங்க அவ்வளோதான். ஈ குட்டிக்கு காசுமானா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பனிக்குட்டியை வந்து எவல் பண்ண போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறையா தானே இருக்குது, நிறைய தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்க்கு நம்மளுக்கு ஹெல்த் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இதை யூஸ் பண்ணிக்கிறது. சாடல் போட்டிருக்குங்களா, நைஸ். ஓகே இவனுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாடலில் எடுத்துக்கிறேன். சாடல் இருக்குமானான்னு தெரியலையே. கிகா கிகா சாடல் ஒன்றே ஒன்று இருக்குது, ரைட்டு சூப்பரு. ஓகே ரெண்டு பேருக்கும் சாடல் ஒன்று ஒன்று இருக்குது, ரெண்டு பேருக்கும் போட்டு விட்ருவோம். கிகா செம்ம பெருசாக இருக்காங்க இதில் பார்க்குறதுக்கே இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸ்பி போர்ஷன், எக்ஸ்பி போர்ஷன் ஏறிடு. இன்பிட்வீன் கேப்பில் இவனுக்கும் எக்ஸ்பி போர்ஷன் போட்டு விட்ருவோம். அசண்டஸோட சாடல் கஷ்டம் தான், நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் ஒன்றும் இல்லை. மான்ஸ்டர் இருக்கணும் சாடல் இருக்குது, மற்றபடி எல்லாம் ஆல்ஃபா வேரியன்ட் தான். சரி வேணா விடுங்க, ஸோ இந்த சாடலே இது கேனப் தான் போட்டு விடு. தாறு மாறாக இவனுக்கு வந்து ஹெல்த்து ஸ்டாமினா இவனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இவனுக்கு ஸ்டாமினா கொஞ்சம் நிறைய கொடுத்து விடுவோம், ரொம்ப வெயிட்டு பெருசாக தேவையில்ல, மெல்லி கொஞ்சம் நிறைய கொடுத்துருவோம். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்து நிறையாவே போட்டு விட வேண்டியது இருக்கும். என்ன தான் ஹெல்த்து போட்டாலும் செத்து போயிடுறானுங்க, என்னத்தை பண்ணுறதுனே தெரில. ஃபுல்லாக மில்லி தான். கிகாவுக்கு நான் என்ன போட போகிறான்னு வச்சுக்கலாம். சரி இவனுக்கு வந்து மெல்லி டேமேஜ் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கறது, இன்கமிங் டேமேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஓகே நான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரெடியூஸ் பண்ணுறத கொடுத்துட்றேன். ஓகே அகெயின் வந்து பன்னிக்குட்டிக்கு வந்து ஸ்டாமினா வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்ருவோம். ஸ்டாமினா ஸ்டாமினா இதுதான் ஸ்டாமினான்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர் கேஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிக்குடிக்கு ஸ்டாமினா கொஞ்சம் ஓப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டிஜன் போட்டு விட்ருவோம். இக்கா ஏன் இப்படி இப்படி நவுந்துட்டுருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனையா அங்கே? ஓகே இது ரெடி ஆகிடுச்சு. அதேமாதிரி கிகாக்கே நான் வந்து போட்டு விட்டுறேன். ஆடாடா தப்பு பண்ணிட்டேன், இன்க்ரிட் போடாமே வந்து பார்த்தீங்கன்னா கிகா மியூட்டிஜன் போட்டேன். சரி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். போடலாமான்னு எனக்கு தெரியல, இன்க்ரீட் இல்லாமல் அவனுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அது பாருங்க ஹெல்த் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததில் எவ்வளோ ஹெல்த் இருந்துச்சோ அதே ஹெல்த்து தான் இருக்குது. இல்லை ஒரு கிகாவை நம்ம இங்கேயே போட்டு போயிடலாம், மீதி இருக்க பார்த்தா 11 GB நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். திடீர்னு செத்துருச்சுன்னா செத்துரும் 100%, பார்த்துப்போம். ஓகே முடிஞ்சிச்சு கேஸ், ஸோ வாங்க அகெயின் பாஸ் ஃபைட் தான். ஓகே பேசிங் ஹீலிங் ஆன் ஆகிட்டு இருக்கு கேஸ்.
ஓகே, பேசிவ் ஹீலிங் ஆன் ஆகுது. ஐ திங்க் இருங்க வரேன். சரி வேணாம், ஏன்னா குரூப் போட்டு அந்த குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துடலான்னு பார்த்தேன். சரி வேணாம், இது தனித்தனியாகவே இருக்கட்டும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு உள்ள எல்லாத்தையும் கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். எல்லாமே நியூட்ரலில் இருங்கடா. அட்டாக் பண்ணால் சும்மா வேற மாதிரி அட்டாக் பண்ண எல்லாருமே. அவனுக்கு மட்டும் தான் ஹீல் பண்ணிக்கிறான்னா எனக்கு தெரியல கைஸ். அவன் இங்கே இருக்கிறது எல்லாம் செத்து போக போகுது. இதுக்கு வேறடா இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆக்சுவலிக்கு இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டுனா ஓகே. நெக்ஸ்ட்டு ரூட் மதரை கடைசியாக அடிச்சிடலாம். ரூட் மதருக்கு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஒன்று இருக்குது நம்மள்கிட்ட, அவனை யூஸ் பண்ணுவோம். மேல பறந்து வந்துரு. வந்துட்டாங்க பாடா. நம்ம இப்படியே நிற்போம், சண்டை முடிஞ்ச பிறகு மட்டும் கிட்ட போவோம். இதில் நம்மளோட கை தான் வாங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். பச்சை கலர் நிறைய தெரியுது கேஸ். அப்போ நம்ம தான் வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அவன் பாசை கூட கண்ணில் பார்க்கல கேஸ். நான் எப்படி இருக்கான்னு கூட வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஏன் இப்படி எழுத்துனா ஓரளவுக்கு பரவாயில்ல. ரேடியேஷன் ரொம்ப மோசமாக இருக்கு போலியே. ஓகே, நம்ம கிகாவுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் டேமேஜ் வேறு லெவலில் வர ஆரம்பிச்சிடுச்சு. செத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், கிகா எல்லாம் ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்குது. ஹீலிங் பண்ணுறானுங்களா இல்லையா அவனுங்க? சுத்தங்க எல்லாம் டெத் மெசேஜ் தான் எனக்கு வந்துட்டுருக்கு. பாசிட்டிவான மெசேஜ் ஒன்று கூட வரல. ஜெயிச்சிட்டனா? ஜெயிச்சிட்டனா? ஓகே, வின் பண்ணிட்டேன். அவனுங்களோட இது மட்டும்தான் இப்போதைக்கு. அவனுங்களோட மினியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. ஓகே எஸ் ஃபைனலி நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். இந்த வாட்டி நம்ம காப்பாற்றிடலாம். நிறைய உயிர் பிழைச்சிருக்கு. சொல்லி வாய முடியடா. இந்த வாட்டி நிறைய ஜெயிச்சுன்னு சொல்லி வாயும் இல்ல. அதுக்குள்ளே சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ ட்ரிபியூட்டு 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 ட்ரிபியூட் இங்கே இருக்கவன்ட்ட தான் எவன்ட்டியாச்சும் இருக்கும். ஏன்னா இவனுக்கு தான் கடைசியாக ரொம்ப நேரம் நின்னவனுங்க. ஆ, இவன் உடம்புலே இருக்குது கைஸ் எல்லாமே. 200% ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் வேலை மிச்சம் தேடுறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தட்டி தூக்கியாச்சு. ஸோ ப்ரூட் மதர் பாஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனிக்கே டிஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆயுதம் உணர்கிறது. ஸோ ப்ரூட் மதர்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம மெகத்திரியத்தை வச்சு தான் அடிக்கணும். ஸோ அதுதான் மெகத்திரியம் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பார்க்கலாம் மெகத்திரியத்தையும் எவால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். தெரிய மெகத்திரியத்தையும் எடுத்து வச்சுக்கலாமா? தெரிய மெகத்திரியம், தெரிய மெகத்திரியம் நல்லா தான் இருக்குமா? மெகத்திரியம் ப்ரூட் மதருக்கு நல்லா டேமேஜ் கொடுப்பான். தெரியும் நல்லா டேமேஜ் கொடுப்பான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஹெல்த்து கொஞ்சம் தெறிக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே. ஹெல்த் எவ்வளோ இருக்குது தெறிக்கு? தெறிக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. பட் அட்டாக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஹெல்த் ரொம்ப கம்மி. ரெக்ஸுக்கு 1 மில்லியன். இன்னும் இவனை ரெக்ஸை ஃபுல்லாக நான் எவால்வ் பண்ணலை. சரி வேணா ரெக்ஸை விட்டுடலாம். ரெக்ஸை வச்சு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு பாஸ் ஃபைட் பண்ணோம் அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னொன்று ரெக்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இண்டோரெக்ஸ். ஓகே, ஸோ இவனை வச்சு நம்ம பாஸ் ஃபைட் பண்ணிடலாமா? இவனையும் மெகத்திரியத்தையும் போட்டுருமா? ஓகே, ஆனால் இவனைக்கும் மெகத்திரியத்தையும் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன் எவால்வ் பண்ணுறதுக்கு. சரி ஓகே, பார்க்கலாங்க. சரிங்க, அப்படின்னா இண்டோமினரெக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? எவால்வ் பண்ணி விட்டுருவோம். சரி கேஸ், நான் அகெயின் நான் வீட்டுக்கு போயிட்டு ஸோ மெகத்திரியத்துக்கு என்ன வேணும், இண்டோமினரெக்ஸுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணி அதை வச்சு நம்ம பாஸ் ஃபைட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து இண்டோரோக்ஸோட போன் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, இப்போ மெகத்திரியத்துக்கு ஒன்றுமே தேவையில்ல கைஸ். எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. அப்போது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா முடிச்சுக்கலாம். மெகத்திரியம், ஓகே, ரெண்டு மெகத்திரியம் இருக்குது. ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு? ஸோ ஹெல்த்து 88, 86, 92, 100, 100, 94. ஓகே, நல்லாயிருக்கு. 84, 92, 83. 84, 92, 83. ஓகே, இதுக்கு ஹெல்த்து ஸ்டாமினா கம்மியாக இருந்துச்சுன்னா இதுக்கு அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அட்டாக்கிங் பவரு இதுக்கு கம்மி, இதுக்கு அதிகம்.
யார் எடுக்கிறதுனே தெரியலையே. ரெண்டுமே ரெண்டு வித்தியாசமான காம்பினேஷனில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இவனுக்கு அட்டாக்கிங் கிட்டத்தட்ட 100 இருக்கு, இவனுக்கு 83 தான், 20 டிஃப்ரென்ஸாக இருக்கு. சரி பரவாயில்ல, நான் ஹெல்த் அதிகமாக இருக்கு, இதே பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். சரி, இவனை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வளர வச்சிருவோம். எங்கடா இருக்குது வளர போஷன்னு? தப்புன்னு வளர்ந்துட பார்ப்போம். வளர்ந்துட்டானா? எக்ஸ்பி ஏற்று இவனை நெக்ஸ்ட் அப்டேட் பண்ண போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு மியூட்டஜன்லாம் எதுவும் போட தேவையில்ல. ஸோ இதை தூக்கி உள்ளே போட்டு சாடல் ரெடி பண்ணோம். சாடல் ஐ திங்க் இன்ஃபர்னல் இன்ஃபர்னல் சாடல்லாம் எதுக்குள்ளே போட்டோன்னு தெரியல. நைக்கிங் சாடலுக்கு, ஐயோ ஆமாங்க, இன்ஃபர்னல் சாடல் எல்லாம் கதை முடிஞ்சிடுச்சு என்கிட்ட. இதில் இருக்கான்னான்னு தெரியலையே இன்ஃபர்னலு. ஆ மேபி ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியும் சூப்பர் இன்ஃபர்னல் சாடல் இருக்குது. ஓகே ஸ்டெப்பு நான் எவால்வ் பண்ண, என்னடா எவ்வளோ ஆக மாட்டேங்குது, அதானே பார்த்தேன். இப்போ நம்ம இப்போ அகெயின் நான் இவனுக்கு என்ன பண்ணோம்னா எக்ஸ்பி போர்ஷனை கொடுத்துட்டு சாடல் ரெடி பண்ணும். மெகத்திரியம் தெரிய, ஸோ இப்போ மெகத்திரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் போயிட்டு இண்டோமினரக்ஸை நாக் பண்ணி தூக்கிட்டு வரேன். நான் சமைச்சேன். ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. 62-81 போகணுமா? 62-81 ஓகே. ரெட் டபுள்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், அங்கே மூவ் பண்ணிட்டு போயிடுவோம். ரெட் டபுள்ஸ் ஆக்சுவலி பாஸ் ஃபைட் நான் இந்த இடத்துல பண்ணலாம் கூட நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் ஒரே பிரச்சனைனா தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கரெக்டாக இந்த இடத்துல பாஸ் ஃபைட் பண்ணலாம். ஓகே கிட்டத்தட்ட வந்தாச்சு. இந்த எண்டிங்கில் தான் எங்கேயோ இருப்பான். ஓகே கரெக்டாக பார்த்துட்டோங்க. சரி உடம்புல 2 டாட் அடித்தா போதும்னு நினைக்கிறேன். 1. ஏய் சூப்பர். ஓ நான் யூஸ் பண்ணுறது மான்ஸ்டர் புல்லட்டுன்றதே மறந்துட்டேன் நான். ஓகே ஸோ வாங்க வேலை முடிஞ்சது. நம்ம இப்போ இந்த ஏரியாவை களி பண்ணிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். முடிஞ்சிச்சு கேஸ், சட்டுன்னு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோன் போட்டாலே போதும். அது இண்டோமினரெக்ஸோடது போனை க்ளோன் போட்டுரும். மகத்திரி மூலம் உள்ள கெத்தாக நிற்கிறான் பாருங்களேன். திங்க் ப்ரூட் மதருக்குனால்தான் பார்த்தீங்கன்னா அவனை நான் எடுத்தது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவனை நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏய் இவனை க்ளோன் பண்ணுறன்ற விஷயத்தையே மறந்துட்டேன். டூல் கிட் ரெடி பண்ணிடலாங்க. ஓகே அவ்வளோதான், இவனை எவால்வ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இவனுக்கு ரெண்டு பேரை வச்சு இன்னைக்கு வேற லெவல் பாஸ் ஃபைட் தான். சூப்பர் டொமினரக்ஸ் வந்துட்டாங்க. இவனுக்கு சாடல் ரெடி பண்ணும். சேடல் 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 இங்கே இல்லைனா அங்கே பாஸ் ஃபைட் பண்ணுற அந்த இடத்துல கூட சேடல் இருக்கும், எடுத்துக்கலாம். இருந்தாலும் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே நஷ்டமாக போச்சு. இங்கே இல்லை பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சேடல் நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம எவால்வ் பண்ணி விட்ருவோம். ஹெல்த்து கொஞ்சம் தாறுமாறாக ஏற்றி விடும் இவனுக்கு. ஓகே முடிஞ்சிச்சு கேஸ், மியூட்டஜன் போட்டு ஏற்றி விட்டேன். ஸோ இப்போ இவனுக்கு அதே ப்ராசஸ் தான். அப்புறம் ரேடியேஷனுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு ஃபஸ்ட் நான் பார்க்கணும். இருங்க வரேன். ரேடியேஷன் காச்சா பேபி ஸ்பானிங் ஹெல்த்து. ஓகே ஹெல்த்து கொடுக்கலாமா? ஆல்ஃபா வைன். ஏய் வைவின் மில்க் இல்லையா? ஓ மை காட், நான் ஊறப்பட்டது க்ளோன் அடிச்சுனடா வைவின் மில்க்கு. 600 தான் இருக்காண்ணா. ஊறப்பட்ட க்ளோன் அடிச்சுன வைவின் மில்க்கு. இது ஒய்வின் மில்க் கொஞ்சம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று ஏதோ ஒன்று கேட்டுச்சு இல்லை. ஸோ ஹெல்த்து இவனுக்கு கொஞ்சம் ஏற்றி விட்ருலாங்க. ஸ்டாமினா இல்லாமல் ஹெல்த்து. ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரீட் வந்து கொஞ்சம் நிறைய கேட்குது. ஓகே இன்க்ரீட் கொஞ்சம் ஓவர் ஏறிடுச்சு. ஓகே ஸோ மில்க் எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்க்ரீட் கொஞ்சம் இந்த 200 இன்க்ரீட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திடுறேன். ஓகே போதும். ஸோ இப்போ நான் இதை தூக்கி இதில் போட்டு ஹெல்த்து 30% அதிகப்படுத்திடலாங்க. ஹெல்த்து ஹெல்த்து ஹெல்த் ஒர்க் இது ரெண்டு செஞ்சு பிரக்கார இதெல்லாம் என்னது வெயிட்டு தூக்கிறது. ஓ என்சாண்டிங் மோர் தன் டேமேஜ் 30% அதிகமாக கொடுக்குமா? ஓகே இந்த டேமேஜை நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு போட்டு விட்ருவோம் இன்டோமினரக்ஸ்க்கு. இவனுக்கு இது இல்லைல்ல,
ஓகே, மகத்திரியம் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ இண்டோமினி ரக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணணும். இவனுக்கு சேடல் கையோட கிடச்சிருந்தேன்னா இப்பயே போட்டு இவனோட எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். சேடல் தான் இல்லை. ஓகே, எல்லாமே போட்டாச்சா? ஸோ மீட்டு ஜென் இது போட்டு இவனை மேக்ஸ் லெவலில் புஷ் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல போய்ட்டு நம்ம சேடல் ரெடி பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஃபுல் அப்கிரேட் கேஸ். ஸோ சேடல் போட்டு அந்த இது மட்டும் போட்டு விட்டா வேலை முடிஞ்சுது, ரைட்டு? ஸோ இப்போ நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிடலாம். மிகத்திரியம் இண்டோமினரக்ஸ். அப்புறம் சேடல் இவனுக்கு இருக்கா? இருக்கணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா செம்ம சம்பவம் தான். இண்டோரெக்ஸோட சேடல் சுத்தம் இல்லை. ரெக்ஸோட சேடல்லாம் கொடுத்துருக்கானுங்க, இண்டோமினரக்ஸ் சேடல் கொடுக்கல. சேடலுக்கு என்ன வேணும்ட்டு மட்டும் செக் பண்ணிட்டு, எக்கு கேட்டுச்சுன்னா என்ன இப்போ மறுபடியும் முட்டை போட வைக்கணும் அதை. ஓகே, கேட்குது பாருங்கள். ஆல்ஃபாவோட இது ஜெண்டர் ஸ்வாப் பாஷன் எங்கே இருக்குன்னு தெரியல. ஜெண்டர் ஸ்வாப் இந்த இடத்துலையே போட்டு அந்த முட்டையை நான் என்ன பண்ணுறேன், க்ளோன் போட்டு கொச கொசன்னு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஒரு முட்டையை கொஞ்சம் நிறையா மாற்றி விட்ருவோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நைட் கிங்கோட இதெல்லாம் ரெடி பண்ணோம்ல. ஸோ இது இதை ஃபஸ்ட்டு நம்ம பூஸ்ட் பண்ணி ரெடி பண்ணுவோம். இதில் ஒரு 200, இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்காக மாற்று. இந்த ஃபேப்ரிக்கை அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில்காக மாற்றி அதுக்குள்ளே தூக்கி போட்டுக்கலாம். முட்டை வந்துச்சா? எவ்வளோ நேரம் ஆகும் முட்டை வரத்துக்கு? ஓகே, 50% வந்திருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஓகே, இந்த ப்ராசஸ் முடிக்கிட்டோம் கைஸ். ஏதோ எக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கானா, இண்டோமினரக்ஸோட எக்கு. ஏன் ஃபிட்லேஸ்ட் எக்கு? ஓகே, இது ஆக்சுவலி ஃபிட்லேஸ்ட் எக்கு கிடையாதா? ஆ ஓகே, இதோ போட்டாங்க இந்த முட்டை போதும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எக்கு போல, அது நான் ஃபிட்லேஸ்ட் எக்குன்னு நினச்சிக்கிட்டேன். இந்த எக்கை கொஞ்சம் நிறைய க்ளோன் போட்டு எடுத்துக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கு போட்டுருவோம். ஓ, இதுக்கு 2 கோடு வருதா? நைட் கிங். ஓகே, சேடல் ரெடி. இந்த சேடல் ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது, பட் சேடலே இல்லாததுக்கு இது போதும். ஓகே, இதை எடுத்துரும், மறுபடியும் இதோட பவர் போட்டுக்கலாம். சூப்பர் கேஸ். இப்போ இவன் மேக்ஸ் லெவலில் தானே இருக்கான். ஸோ இவனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி இவனுக்கு எல்லாருமே செத்துருவானுங்கன்னு நினைக்கிறேங்க. சரி, எனக்கு கடைசியில் ஃப்ரெஷ்ஷாக போடுறோன்னா அவனுக்கு எல்லாம் போட்டு போனுங்க. ஓகே, அப்போ இதில் ஒரே ஒரு இண்டமெண்ட் ரக்ஸ் மட்டத்துக்குள்ளே போட்டுருவோம், அவ்வளோதான். அந்த மட்டத்துக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அகெயின் ஃபைனல் பாஸ் ஃபைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நைட் கிங்கோட ஃபைனல் பாஸ் ஃபைட் குரூப் மதர். ஓகே, போதும், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகேடா, எல்லாம் நியூட்ரல் தான்டா, எல்லாம் நியூட்ரல். அடித்தா எல்லாருமே திருப்பி அடிக்கணும். கடைசி பாஸ் ஃபைட். ஓகே, வார்னிங் கொடுத்துட்டோங்க. ஓகே, நம்ம மேலே இருந்து, ஐயோ மேலே இருந்து ஒன்றும் தெரில, ஒச ஒச ஒசா நிற்கிறானுங்க இவனுங்க. சைட்லேருந்து பார்ப்போம், இந்த இடம் கொஞ்சம் கேப்பாக இருக்குது. ரூட் மாதிரி எப்படி ஸ்பானாக வரான்னு பார்ப்போம். ஸ்பானாக அடுத்த செகண்ட் இந்த இடத்துல பிச்சுக்கிட்டு போனோம். ஓகே, போச்சு. ரேடியேஷன் எஃபெக்ட் கொடூரமாக இருக்குது. ரூட் மாதிரி கண்ணில் கூட பார்க்கல கேஸ். நான் ஹெல்த் பயங்கரமாக எனக்கு டேமேஜ் ஆகுது. நான் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறேன். இப்படி சுத்தமாக இப்போ இது இல்லை. ப்ரூட் மதர் கதையை முடிச்சிட்டானுங்க கைஸ். சரசரசரசான்னு குறையுது பாருங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. கடைசி டைம்லாம் அவன் வெடிச்சிட்டான், ஆனால் டிஃபீட் பண்ணிட்டான். முடிச்சிட்டானுங்க கைஸ், வேற லெவல். ப்ரூட் மதர் கதை முடிஞ்சிடுச்சு. ஏ, இந்த ஆர்மி வேற லெவல். ஏன்னா நம்ம மெகத்திரியத்தெல்லாம் யூஸ் பண்ணோம்ல.
ஒன்னா செத்துக்கிட்டு இருக்கு, செத்து போச்சு. ஏ மெகத்திரியம் இன்னும் ஒன்னு ரெண்டு உயிரோட இருக்கு. ஐயோ செத்து போச்சு, ஒன்னே ஒன்று எடுத்தேன் அவ்வளோதான், மற்றபடி எல்லாம் செத்து போச்சு. சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைனோஸை வந்து எவால்வ் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேட்டில் வேறு லெவலில் இன்றைக்கி பண்ணியிருப்போம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் கிங் பாஸை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு கேஸ், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ பாஸ் ஃபைட் இருக்குது. ஷேடோவிலேருந்து மாஸ்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஈஸியாக வந்து கடகடகடன்னு போயிடலான்னு தான் நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு எல்லாம் ஒரு ஒரு பாஸ் தான், அதனால் டக்கு 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 டக்குன்னு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம் கைஸ், ஓகேவா. ஒரு டைனோவை வந்து எவால்வ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் இருக்கும். அவருங்க நெக்ஸ்ட் வந்து ஷேடோ வந்து ஒரே ஒன்று தான், டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன், அது வரைக்கும் பை கைஸ்.